ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி, ஓம் அருள்மிகு சிவபெருமானை போற்றி, ஓம் அருள்மிகு ஆதி பராசக்தி தாயை போற்றி, ஓம் அருள்மிகு கந்தப்பெருமானை போற்றி போற்றி போற்றி. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என்சி ஸ்ரீனிவாசன்ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு 413வது திருக்கோவில், 413வது திருக்கோவில். வாழ வைக்கும் தெய்வம் அருள்மிகு வாழை மர சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். வாழ வைக்கும் தெய்வம் அருள்மிகு வாழை மர சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகங்கையிலிருந்து கழுகு மலைக்கு செல்லும் பாதையில் ஒரு 17 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே வெம்பங்கோட்டை என்னும் ஒரு பகுதிக்கு அடுத்த பகுதியில் துளுக்கன் குறிச்சி என்ற ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலை நம்ம பார்க்கும் பொழுது முருக பக்தர் திரு வேலாயுதம் என்பவருக்கு முருகப்பெருமான் வாழை மரத்தில் காட்சி கொடுத்து ஆட்கொண்டதினால் இந்த இறைவனுக்கு அருள்மிகு வாழை மர சுப்பிரமணிய சுவாமி என்ற ஒரு திருப்பெயர் ஏற்பட்டது. 150 வருடங்களுக்கு முன்னாடி தேரியப்பர் மற்றும் வீரம்மாள் என்னும் தம்பதிகளுக்கு அருள்மகனாக பிறந்தவர்தான் அருள்மிகு முருக பெருமானுடைய தொண்டர் வேலாயுதம், முருக பக்தர் வேலாயுதம் என்பவர். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோவில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம குடியிருக்கணும், தெய்வத்துடைய அருளும் ஆசையும் என்றென்றைக்கும் நமக்கு வேண்டும் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது இந்த தல வரலாறு. முருக பக்தர் பிறந்தாரு, அவருடைய முருக பக்திக்கு நாம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு மிகச்சிறந்த ஒரு முருக பக்தி அவருக்கு. இளமையிலேயே பல கலைகளிலும் மற்ற பல திறன்களிலும் அவர் திறமையான அவருடைய வாழ்க்கை திறம்பட இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். முருக பக்தர் வேலாயுதம் அவருடைய தோட்டத்துல மிக அழகாக வயல்களை எல்லாம் பராமரித்து கொண்டு வந்திருந்தார். அதற்கு பக்கத்திலேயே வாழை மரங்கள் தோட்டங்களும் அவர் பராமரித்து வந்தார். ஒரு நாள் இரவுல அவருக்கு முருகர் அவருக்கு வாழை மரங்கள்ல காட்சி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழை மர தோட்டத்துல எந்த வாழை மரம் குலை தள்ளி இருக்கோ அந்த இடத்தில் நான் உனக்கு குடியமர்ந்து அருளாட்சி புரிகிறேன் என்று அவர் கனவின் மூலமாக அவர் உரைக்கிறார். யாருக்குன்னா முருக பக்தர் வேலாயுதம் அவர்களுக்கு. வேலாயுதம் உடனே விழித்தெழுந்து பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முருகப்பெருமான் தன்னுடைய கனவுல வந்து இந்த மாதிரி நாம வளர்க்குற வாழை மரங்கள்ல குடிக்கொண்டு நமக்கும் நம்மளுடைய பகுதிக்கும் அருள் செய்கிறார் என்று கனவின் மூலம் அவருக்கு உரைத்ததற்காக அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அடுத்த நாள் காலையில அதே மாதிரியே வாழை மர தோட்டத்துக்கு போறாரு. அந்த வாழை மர தோட்டத்துக்கு போகும் பொழுது அந்த வாழை மரங்கள்ல எந்த மரம் குலை தள்ளி இருக்குன்னு பாக்குறார். அதே மாதிரி குலை தள்ளிய வாழை மரத்துல அழகான அவருடைய மனதுக்கும் திருப்திகரமான முறையில முருகப்பெருமான் அருள் புரிவதை அவர் உணர்கிறார். அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அவர் அந்த முருகப்பெருமான் தனக்கு கனவு காட்சி கொடுத்ததையும் அருளாட்சி புரிவதையும் இந்த வாழை மரத்துல என்பதை அனைவருக்கும் தெரிவிக்கிறார். இந்த சமயத்துல முருகப்பெருமானாகவே அந்த வாழை மரத்தை நினைத்து அதற்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் அனைத்து ஆரத்தி சடங்குகளும் வேலாயுதம் அவர்கள் செய்கிறார்கள். இந்த சமயத்துல சேவல்பட்டி ஜமீனுடைய கணக்கு பிள்ளைக்கு மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. திருமணம்னாலே வாழை மரங்கள் நிச்சயமா வேணும். குலை தள்ளிய வாழை மரங்கள் தான் முதல் முதல்ல திருமண வீட்டுக்கும் சரி, திருமண கல்யாண சத்திரங்களுக்கும் சரி, ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது வாழை மரங்கள் தான், குலை தள்ளிய வாழை மரங்களை கட்டுவது நம்மளுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் காலத்திலிருந்தே பழங்காலத்திலிருந்தே நடந்து வரும் நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒன்று. அதே மாதிரியே குலை தள்ளிய வாழை மரங்களை தேடி தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில துளுக்கன்குறிச்சி கிராமத்துல வேலாயுதம் முருக பக்தருடைய தோட்டத்துல அழகான குலை தள்ளிய வாழை மரம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே கணக்கு பிள்ளையோட மகனே வந்து துளுக்கன்குறிச்சி கிராமத்துல வேலாயுதம் அவர்களிடம் பேசுறாங்க, இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்துக்கு எனக்கு நிச்சயமா வாழை மரங்கள் வேண்டும், குலை தள்ளிய வாழை மரம் சொல்றாரு. முருக பக்தர் வேலாயுதம் சொல்றாரு, சாதாரண வாழை மரம் கிடையாது, எம்பெருமான் முருகப்பெருமான் அருள் கொண்டு ஆட்சி புரிகிற இந்த வாழை மரம், மக்களுக்கு எல்லாமே முருகப்பெருமானாகவே இங்க நாங்க நினைச்சு நாங்க எல்லாருமே வழிபட்டு கொண்டிருக்கிறோம், அதனால இந்த வாழை மரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுறார்.
ஆனா அந்த கணக்க பிள்ளையோட மகன் ஒத்துக்கவே இல்லை, இது ஜமீனுடைய உத்தரவு, அதனால நிச்சயமா எனக்கு இந்த குலை தள்ளிய வாழை மரம் வேணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறார். அப்படி உறுதியா இருக்கும் பொழுது பெரிய அறிவாள் பெரிய அறிவாள் ஒன்று கொண்டு வந்து முருக பக்தர் வேலாயுதம் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அவரு அந்த வாழை மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறார். வெட்ட ஆரம்பிச்ச உடனேயே அந்த வாழை மரத்துல இருந்து ரத்தம் வெளிப்படுகிறது. மேலும் ஒரு பெரிய நாகமும் ஒன்று வெளிப்பட்டு அவதாரம் செய்து அவருடைய கணக்கு பிள்ளையோட மகனை தீண்டி விடுகிறது. கணக்கு பிள்ளையோட மகனும் இறந்து விடுகிறார். இந்த செய்தி கேட்டு ஜமீனும் கணக்கு பிள்ளையும் வராங்க அந்த இடத்துக்கு. முருக பக்தர் வேலாயுதம் வளர்த்த வாழை மர தோட்டத்துக்கு வராங்க. அதே மாதிரி அவங்க செய்த தவறுக்கு மன்னிப்பும் வேண்டிக்கிறாங்க முருக பெருமானிடம். அதனால முருக பக்தர் வேலாயுதம் அவர்கள் வேண்டிக்கிறார், மனமுருகி வேண்டிக்கிறாரு இந்த மாதிரி அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டி. அது மட்டும் இல்லாம ஒரு பிரம்பால மூன்று தடவை முருகா முருகா முருகான்னு அந்த இறந்தவர் கணக்கு பிள்ளையோட மகன் உடல் மேல தடவுகிறார். ஒரு பெரிய அதிசயம், எம்பெருமான் முருகன் அவருடைய கணக்கு பிள்ளையோட மகனை மறுபடியும் உயிர் பெற செய்கிறார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் அந்த இடத்துல, எப்படி இறந்து போனவர் மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறாருன்றத முருகப்பெருமானுடைய அருளை நினைச்சு எல்லாரும் முருகருக்கு அரோகரா சொல்றாங்க. மேலும் இந்த திருக்கோவில் யாகங்கள் தினமும் நடைபெறுவது ஒரு பெரிய உன்னதமான ஒரு சிறப்பம்சம். ஏன்னா குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், திருமண பாக்கியம் வேண்டுவோர், மற்றும் கடன் தொல்லை குழந்தை பாக்கியம், மேலும் பல தரப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு விடுவு காலம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம இந்த வாழை மரம் வாழ வைக்கும் தெய்வம் வாழை மர அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்தால் தினமுமே நம் கைகளாலேயே யாகங்கள் செய்யக்கூடிய பெரிய பலனும் இந்த திருக்கோவில்ல நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த திருக்கோவிலுக்கு அனைவரும் வர வேண்டும் என்பது அனைவருடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த பதிவு உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது. 413வது திருக்கோவில் பதிவாக இந்த திருக்கோவில் பதிவு 413வது திருக்கோவில். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பானது உழவார பணிகள், கல்வி பணிகள், ஏழை எளிய தாய் தகப்பன் இல்லாத மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி திட்டங்கள், மேலும் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவிகள், சிறுதொழில் ஏற்பாடுகள் கிராமப்புறங்களுக்கு, கோவில்களில் அன்னதானம், ஊனமுற்றோர், முதியோர், மனநலம் குன்றியோர், உறவுகளை இழந்து வாழுவோர், இவர்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற உதவிகளை அரசாங்கத்தின் துணையோடும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளோடும் நாம் செயலாற்றி கொண்டு வருகிறோம் உலகம் முழுவதுமே. நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த சமுதாய புரட்சியிலும் ஆன்மீக சேவைகளிலும் செயலாற்ற வேண்டும் என்பது அனைவருடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஐயாவுடைய தொலைபேசி எண்கள் 7010551975 6380155859. இதான் ஐயாவுடைய தொலைபேசி எண்கள். நம்முடைய வெப்சைட் அட்ரஸ் www.worldhindu.com. யூடியூப் அட்ரஸ் WHTO வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி, பிரசிடென்ட் டாக்டர் NC ஸ்ரீனிவாசன் ஜி. நிச்சயம் நம்மோடு இணைந்து கைகோர்த்து ஆன்மீக சேவைகள் செய்ய வேண்டும் என்பது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். குருஜி ஐயா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த நேரத்தில் ஐயா அவர்களால் தான் இந்த பதிவுகள் நம்ம படிக்க முடிகிறது, தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஐயாவுடைய தலைமையில் தமிழ் மாநில தலைவர், துணைத் தலைவர், சர்வதேச செயலாளர் மற்றும் தமிழ் மாநில பொருளாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நல்ல நேரத்தில் சர்வதேச செயலாளர் திரு ஜெயபிரபு ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகள் அனைவர் சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் தினந்தோறும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி சரியான நேரத்தில் விடிய காலையில் நம்மளுக்கு பதிவுகளை பதிவிட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பதிவாக 413வது பதிவாக ஐயா அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைத்து 16 செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து மேலும் பல திருக்கோவில்களையும் இன்றைய கூடுதல் தகவல்களையும் ஆன்மீக சேவைகளையும் செய்ய வேண்டும் என்று உலக மக்கள் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் எல்லா இறைவனையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. மேலும் எல்லா ஜீவராசிகள், உலக இந்து திருக்கோவில் அமைப்பு, உலக ஜீவராசிகள், ஊனமுற்றோர், முதியோர் எல்லா நல்லார்களும் எல்லோருடைய பிரார்த்தனைகளுக்காகவும் இறைவனிடம் நாங்கள் அனைவரும் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். இந்த பதிவு அருள்மிகு ஆதி பராசக்தி அம்மன் அருள்மிகு சிவபெருமானை முன்வைத்து பதிவிடப்படுகிறது. 413வது பதிவாக லத்தா மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, திருச்சிற்றம்பலம்.